ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, திருமயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோங்க. இங்கே திருமயத்தில் வந்து ஒரு பெரிய மலைக்கோட்டை இருக்கு, அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திருமயம் ஊருக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். நீங்களும் ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்த மாதிரி ஆகிடுச்சு. ஓ, அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டு. திருமயம் பேருந்து நிலையம், அவ்வளோதான். திருமயம் பஸ் ஸ்டாண்டு ஒரு சுத்த சுத்தியாச்சு. வேற என்ன இங்கிட்டு இருக்கா? கோட்டை நினைக்கிறோம். அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வெளியாகி அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு கேட்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்க, வெத்தலை நல்லா குளிர்ந்த வெத்தலை வாங்கியிருக்காரு. பிரியாணி சாப்பிட்டு வரும்போது ஒரு பாய் கடையில் அதை சேர்த்து சொல்லணும் இல்லை, வெறும் வெத்தலை போடுறீங்க. ஆமாம், பிரியாணிக்கு வெத்தலை. ஆனால் நல்ல ஊராக தாங்க இருக்கு, நல்லா அமைதியாக சூப்பராக இருக்கு. அப்படியே நேர போனாலும் வரும் போல ஒரே ரோடு தான். இப்போ போடு சாப்பிடுவோம். இங்கே ஒரு அரசு ஆண்ட இடம் இருக்கு. ஆமாம், யாரோ ஆண்டிருக்காங்க. வரலாறு தெரியாமையே நம்ம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பார்த்து வரலாறு ரொம்ப முக்கிய அமைச்சர் அந்த மாதிரி முன்னோர்கள் என்ன எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம தெரியாம இருக்கும். ஏதோ டிக்டாக் பார்த்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு. ஆ, இதாங்க கோட்டை பார்த்துங்க. நம்ம வந்து கோட்டை வந்தாச்சு. இந்த கோட்டை பேர் என்ன? திருமயம் கோட்டை. திருமயம் கோட்டை உள்ளே பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம போகிறது வந்து இந்த வழியாக போகணுங்க. ஆனால் நம்ம வந்து இந்த ரோடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. அன்றைக்கி ஒரு தடவை வந்தோம், அப்படியே ரோட்டுக்கு நடுவில் ரெண்டு சைடும் கோட்டை செம்மையாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். ட்ராவலில் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. கோட்டை கட்டி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கோட்டையை பார்ப்போம். சரியா இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2:30 மணிக்கு வந்திருக்காங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டு மேல ஏறணும். செம்சமா எப்படி இந்த இப்படி பட்டிருவா? நீ வண்டியில தானே இருக்க போற? ஓகே, பாத்துக்க. ஸோ நம்ம வந்து உள்ளக்க வந்தாச்சுங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா, ரெண்டு பேர்த்துக்கு 50 ரூபா. முடியுமா? எடுத்தாச்சு. அவ்வளோதான்.
உள்ள போய் பார்க்கலாம். இல்லை சார், ஆ சரிங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நேற்று தான் கொடி ஏற்றிருக்காங்க இங்கேருந்து, நல்ல பெரிய கொடியாக. எல்லாம் செய்யற மாதிரியே இருக்காங்கல்ல, அதான் எடுங்க. அவன் பிரியாணி கடையில் போய் சொல்கிறேன், இங்கே இது போடுங்க, மேலே அது போடு, செட்டு போடுங்க. இப்படி தானே போகிற இடத்துல ஓசியில் ஐடியா சொல்லிட்டு போடுறாங்க. எல்லாம் தெரியாமடா இருக்கு, எனக்கு சொல்லியிருக்கேன், போக முடியாது எனக்கு தெரியுங்க. நம்ம சொல்லணும், ஏ தம்பி பரவாயில்ல, போகிற இடத்துலாம் ஐடியா கொடுக்கணும். ஸோ பாருங்க மக்களே, நல்ல ஒரு பெரிய மலையில் வந்து இது செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா கழிவறை இருக்குது. ஸோ மேலே போய் பார்க்கலாம் வாங்க. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இங்கே எடுத்துருக்காங்க. இந்த பாறையெல்லாம் வந்து அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட், ஏதோ படத்தில் வந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இது நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க இங்கே வந்து. இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த சாய்ந்த பாறைகள் பாருங்க. குரங்கு சேட்டை ஒன்று நிறையா பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது பாருங்க மக்களே. குரங்கு பாருங்க, சேவா வா வா. ஆனால் சரியான ஒரு மலையாக இருக்குங்க இங்கேருந்து, அப்படியே ஏரியாவை காட்டு. ஆ இங்கேருந்து பார்த்தா ஏரியா தெரியுது, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்ததில்லை நான், இதான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு இருக்கேன். பார்க்குறேன் பார்க்குறேன், மக்களாம் இலைப்பாரி கொண்டு இருக்கார்கள். இங்கே செந்தமிழ்லாம் பேசுகிறேன் நான், சாதாரண தமிழ் பேசுகிறேன். ஒரு பாப்பா குட்டி உட்காந்துருக்கு, ஹாய் பாப்பா. ஹாய் சொல்லு. மக்களே வாங்க, மூச்சு. கோட்டையோட மேற்பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ மேலேருந்து பார்த்தோன்னா இன்னும் நல்லா ஊர் நல்லா தெரியும். இப்போ ஸோ பாங்க மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படியே தெரியுது, அப்படி தான் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா கேர்ள்ஸ் பொண்ணுங்க வந்து இங்கே வந்து எங்கெல்லாம் படிக்கிறீங்க சுற்றி பார்க்குறாங்க. ஒரு கேட்டு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, உள்ளுக்க வந்து பெரிய ஆழம் நினைக்கிறேன். ஆழம்டா, ஆமா, இந்த இடத்துல சுத்தி தண்ணி நிறைய ஆழமா தாங்க இருக்கு. சரியான வெயிலாக இருக்குது மக்களே, கரெக்டாக மணி வர 2:30 வந்திருக்கோமா, செம வெயில் பார்த்துங்க. ஒரு 5 மே 5 வந்தீங்கன்னா ரைட்டு 6:00 க்ளோஸ் ஆகிடும், 5:00 வந்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய படம் இங்கே ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. என்ன படம் அதான் தெரியல, தெரியல. குணா எடுத்துருப்பாங்களோ, இது மனித உணர்வுகள். இது மேலே இடம் ஏற சொல்கிற, ஆமாம் ஏறுவோம், நல்லா தான் வழி தான் வச்சுருக்காங்களே ஏறுறதுக்கு. அமேசிங், அப்படியா, மேலே ஏறி பார்ப்போமா, மேலே ஏறி பார்ப்போமா மக்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர், பாருங்க அப்படியே பாருங்க எப்படி இருக்கு அப்பா, பிரம்மாண்டம்.
சூப்பரா எதிர்பார்க்கவே இல்ல. கேமரா வைக்கல போட்டுறத பாசு. இல்லடா அந்த வெத்தலை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்கு இல்லைங்களா, இந்த குளம் வந்து மிகப்பெரிய ஆழமாக இது வரைக்கும் யாருமே அந்த ஆழத்தை அளந்து பார்த்தது இல்லையா. ஒருத்தர் நம்மகிட்ட கூட கமெண்ட் கூட பண்ணியிருந்தார் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு குளம். அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இந்த ரோடு அப்படியே வந்து நேராக திருச்சிக்கு போகிறது, திருச்சி ஹைவே. அது வந்து நான் இங்கேருந்து பார்க்கல பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஆமாம், அவுட் ஆஃப் ஏரியா. மலை மேலே நின்று பார்க்கும்போது எல்லாம் ஊர் தேவை தண்ணி காடு திருமய கோட்டைக்கு போடு. ஸோ பார்த்தீங்கன்னா திருமயம் கோட்டையில் மேலே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ சரியாக மணி 2:30 ஆயிடுச்சு. அப்படி இடி உங்க எப்படி சொன்னாங்க அங்கே வா வா. ரொம்ப பிளேஸ்பா, நம்மளும் இங்கே பேர் எழுதிருவோமா, ராதிகா ரூபினி லட்சுமி அம்மலா. அதெல்லாம் வயசான காலத்தில் இருக்குப்பா நமக்கு. ஸோ இந்த செவத்து மேலே வந்து நம்ம நண்பர் நாகூர் வந்து மேலே ஏறுறதா சொல்லியிருக்காரு. தம்பி விழுந்தா கம்பெனி பொறுப்பு இல்ல. இப்ப வந்து இது மேல அதுக்கு மேல ஒரு கோட்டைங்க, மேல வந்து ஒரு பீரங்கி இருக்கான், மேலே அந்த சிப்பாயெல்லாம் போயிட்டு இருக்காங்க வீர மங்கை எல்லாரும். அப்படியே வாங்க மேலே போய் பார்ப்போம். அப்பா இதுவும் செம்ம கோட்டை இருக்கு, கோட்டைக்கு மேலே மலைக்கு மேலே மலை. ஆனால் இங்கே மட்டும் நல்லா படிக்கட்டு நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்துங்க. இது கொஞ்சம் பெரிய படியாக இருக்குண்ணே. ஆமாம், அதெல்லாம் எதுக்கு மூச்சு வாங்குது. ஆ இதெல்லாம் பீரங்கியா? ஸோ இதான் பீரங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கில தான் அந்த காலத்தில் வந்து எதிரிகள் இங்கிருந்து துப்பாக்கி வச்சு சுட்டுருக்காங்க பார்த்துங்க. நாலா பக்கம் திருப்பிக்கலாம் நினைக்கிறேன். ஹலோ கேக்குதா? பயமா இருக்கு, யாருமே இல்லை. ஸோ வந்து மலைக்கின் உச்சியில் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஊர் நல்லா பார்க்கலாம், செமையாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வீடியோவுக்கு எடுப்போம். இல்லைம்மா அது தீ வச்சா தானே சுடும். ஜெய்ஹிந்த். வீடு வீடுக்கு நம்ம பாரத பிரதமர் ஜி வந்து வீடு வீடுக்கு ஏத்த சொன்னாங்க. பார்த்தா மலை கோட்டை மேலே ஏத்தி வச்சிருக்காங்க. ஆமா ஏத்திருக்கோம், ஏத்திருக்கோம், ஏத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. நல்ல உச்சி வெயிலுங்கிறதுனால நம்மளால ரொம்ப நேரம் நிற்க முடியலைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் வாங்க, 4 to 5 மணிக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். க்ளோசிங் டைம் என்ன? 6 மணிக்கு க்ளோசிங். 2 hours இங்கே இருக்கிற மாதிரியா? ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அதுக்கு மேலே இந்த கோட்டை கட்டி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பிளேஸு. எதாவது நீங்கள் சால்வ் ஆல்பம் சாங்கு சாங்கு இந்த மாதிரி எடுக்கிறதா தாராளமாக இங்கேருந்து எடுக்கலாம், பெர்மிஷன் வாங்கிட்டு. சரி ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருமயம் கோட்டை. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ வந்து தாராளமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அடுத்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் நோக்கி போயிட்டுருக்கோம். அது கிளிப்பாக ஒன்றுனா ஒவ்வொரு வீடியோவை தனித்தனியாக போடுறோம். பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள பார்க்கக்கூடிய விஷயங்களை கவர் பண்ணி வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் நம்ம பிஎன்டபிள்யூ நிற்கிது, நம்ம போய்க்கலாம். உள்ளக்கு வந்து நம்ம தம்பி வந்து நல்லா தூக்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி இப்போ பார்த்தாலும் சமையல் தான்.
என்ன பின்னாடி திறக்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தஞ்சாவூரை நோக்கி பயணம். ஓகே பாய்.